இப்போ காமனாக நிறைய இடங்களில் ஒரு சில மருத்துவமனைகள் வளர்ந்துட்டே வருது அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இதற்கான தேவை இப்போ அதிகமாகிறனால அதிகமான மருத்துவமனைகளும் வரதை நாம் பார்க்குறோம் ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது அதாவது குழந்தை பேரில் வந்து ரொம்ப டிலே ஆகிறது அது தாமதித்தல் அதை வந்து நாம் ஹோமியோபதி மருத்துவம் மூலமாக எவ்வாறு சரி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்குது அதற்கு யார் யார் காரணம் முதல்ல வந்து என்ன அப்படின்னா இதுக்கு பேசிக்கான ஒரு ரீசன் வந்து ஆண் பெண் இரு பேருமே காரணமாக இருக்கலாம் இப்போ நிறைய நேரத்தில் வந்து குழந்தை பேர் இல்லை அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னா அந்த பெண்ணை தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு வருவோம் அப்படி இல்லாமல் இருவருமே சேர்ந்து முதல்ல போய் டெஸ்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப அவசியம் இப்போ உள்ள சூழ்நிலையில் காலகட்டங்களில் எப்படிப்பட்ட இன்ஃபர்டிலிட்டியாக இருந்தாலும் அதை நம்ம வந்து சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் டெக்னாலஜி அண்ட் மெடிக்கல் சயின்ஸில் உள்ள அட்வான்ஸ்மெண்ட் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் சொல்லணும் பேசிக்கலாக என்ன நம்ம காமனாக பார்க்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தால் பிசிஓடி அது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது இந்த குழந்தை பேரின்மைக்கான மிக முக்கியமான காரணங்கள்ல முதல் பங்கு வகிப்பது வந்து பிசிஓடி இப்போ பிசிஓடி வந்து என்னன்னா ரொம்ப இயர்லியராகவே ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுல இருந்தே நாம் வந்து பெண்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அதை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ இது தள்ளி போட்டுக்கலாம் இதனால ஒன்றும் இல்லை இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்க வேணாம் கைப்பக்குவமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நம்ம உடனே போய் அதை சரி செய்யறதுக்கான முதல்ல அந்த ஒரு தெளிவை நாம உண்டு பண்ணிக்கிறோம் ஸோ இது போல இருக்கக்கூடிய வந்து தைராய்டு பிரச்சனை ஸோ தைராய்டு பிரச்சனை நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை தொந்தரவு கொடுக்கும் வெயிட் போடும் இல்லை மென்சஸ்ல ஏதாவது பிரச்சனை கொடுக்கணுன்னா உடனே வந்துடுவாங்க பட் என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மருத்துவர் அணுகி முதல்ல போய் அது என்னென்னு தெளிவு கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம் நான் டாக்டர் வித்யா பிரியதர்ஷினி ராமநாதபுரத்தில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஹோமியோபதி மருத்துவராக பணியாற்றிட்டு வரேன் இந்த இன்ஃபர்டிலிட்டி இதை வந்து ட்ரீட் பண்ணுறதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்களையும் நம்ம வந்து செக் பண்ணணும் அவர்களுடைய விந்தனுடைய எண்ணிக்கை இது எல்லாத்தையுமே வந்து நாம் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் இதற்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணணும் ஒருத்தரை மட்டும் பார்த்துட்டு அவர்களுடைய பிரச்சனைகளை மட்டும் ட்ரீட் பண்ணுறது இதில் சரியாக வராது அதே போல் வந்து ஆண்களையும் பார்த்துட்டு அதற்க தக்கன தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ஹோமியோபதி மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஹார்மோன்ஸ் வந்து வராது ஹார்மோன் இல்லாத மருத்துவ முறை ஏன்னா இது வந்து இயல்பாகவே இந்த மருந்துகள் வந்து பலவிதமான இதில் இருந்து எடுக்கிறோம் அதாவது தாவரங்கள்லேருந்து இருக்குது விலங்குகள்லேருந்து இருக்குது நிறைய மினரல்ஸ்லேருந்து இருக்குது இன்னும் பல வகையான மருந்துகள் வந்து நாம் தயாரிப்பில் வந்து நம்மளுக்கு வருது இப்போ ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஹார்மோன்ஸ் வந்து இதில் கிடையாது இப்போ டைரெக்டாக ஒரு ஹார்மோன் கொடுக்குறோம் ஹார்மோனல் தெரப்பி கொடுக்குறோன்னு இதில் வராது ஸோ அதனால் பக்க விளைவுகள் இல்லாமல் ஹோமியோபதியில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்து இன்ஃபர்டிலிட்டி சௌகரியப்படுத்திக்கலாம் இன்ஃபர்டிலிட்டிக்கு பொதுவாக ட்ரீட்மெண்ட்ஸ் எப்போ ஆரம்பிப்போம் அப்படின்னா பெண்களுக்காக ஆரம்பிக்கிறதா இருந்தானா நம்ம வந்து அவங்க பெண்கள் வந்து மென்சஸ்க்கு அப்புறம் டுவெல்த் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவர்களுடைய கருமுட்டை வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டு அதற்கடுத்து அவர்களுக்கு என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ண ஆரம்பிப்போம் இப்போ ஆண்களுக்கு வந்து விந்தணு கவுண்ட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதற்குன்னு உள்ள மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கலாம் இது தவிரவும் என்ன காரணமோ அந்த காரணத்தை பார்த்து அதற்கு தக்கன அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இது ஈஸியாக சௌகரியம் ஆயிடுது இது பல வருஷங்களாக எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது கரெக்டாக பார்த்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ பிசிஓடியோ இல்லை தைராய்டு கம்ப்ளைண்டோ எதா இருந்தாலும் சரி நம்ம இம்மீடியட்டாக சரி பண்ணிக்கிற வேண்டியது நம்மளுடைய கடமை அதே போல் இதில் வந்து இப்போது சுகர் லெவல் அதாவது டயபட்டிஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் ஜுவனைலான்சயபட்டிஸாக இருந்தால் அவங்களுக்கும் வந்து குழந்தை பேரின்மை வரக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதையும் சரிப்படுத்தி நம்ம வந்து ஒரு பல விதத்தில் எல்லாத்தையும் யோசித்து நாம் இதை வந்து சரி பண்ணலாம் ஹோமியோபதி மருந்துகளில் ஹார்மோன்ஸ் இல்லாதனால இதில் வந்து பக்க விளைவுகள் வராமல் நாம் வந்து இந்த இன்ஃபர்டிலி ட்ரீட் பண்ண முடியும் நன்றி